இந்தியன் வங்கியின் இந்த ஆண்டு வருமானம் 10% உயர்ந்திருப்பதாகவும் அதன் மூலம் 12,44,00,000 கோடிக்கு சொத்து இருப்பதாக அதன் இயக்குநர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். யுபிஐ பணம் பரிவர்த்தனை 27% அதிகரித்திருப்பதாகவும் நெட் பேங்கிங் மூலமாக 13% அதிகரித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் 2024-25 காலாண்டு கணக்கறிக்கை குறித்து இந்தியன் வங்கியின் தலைமை இயக்குநர் ஜெயின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், உலக அளவில் வணிகத்தில் ஈடுபட்டு வரும் இந்தியன் வங்கியின் மதிப்பு 12.44 லட்சம் கோடியாக உள்ளதாகவும் இந்த ஆண்டு எங்களது பங்கு 10% அதிகரித்திருப்பதாகவும் இணையதள பரிவர்த்தனை பொறுத்தவரையில் 36% உயர்ந்திருப்பதாகவும் அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் 23 அன்று 1998 கோடியாக இருந்ததாகவும் 2024 செப்டம்பர் தற்போது 2,707 கோடியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். நிகர வட்டி அதிகரித்திருப்பதாகவும் 2023 பொறுத்தவரையில் 5,741 கோடி ரூபாய் வருவாயாக இருந்து தற்போது 2024 பொறுத்தவரையில் 6,194 கோடி வட்டியாக வந்துள்ளது. அதாவது 8% அளவிற்கு வட்டியாக கிடைத்துள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்களிடம் இருந்து கட்டணமாக பெறப்பட்ட பணத்திற்கு 11% கிடைத்திருப்பதாகவும் அதாவது 891 கோடி ரூபாய் வந்திருப்பதாகவும் இதே கடந்த ஆண்டு 805 கோடி ரூபாய் பங்கு மீதான வருவாய் 21.04% அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு காசா விகிதம் 30 செப்டம்பர் 24 அன்று 40.47% உயர்ந்திருப்பதாகவும் மொத்த உள்நாட்டு முன்னேற்றங்களில் ராம் பங்களிப்பு 63% இருந்தது. சில்லறை வணிகம், வேளாண்மை மற்றும் எம்எஸ்எம் முன்னேற்றங்கள் முறையே 15, 16 மற்றும் 8% ஆண்டு வளர்ச்சியடைந்தன. வீட்டு கடன் இந்த ஆண்டு 14% அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு யோயா செப்டம்பர் அதிகரித்து 8.77% உயர்ந்திருப்பதாக அதாவது 2% அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியன் வங்கியை பொறுத்தவரை நாடு முழுவதும் 5,856 கிளைகள் இருப்பதாகவும் அவற்றில் கிராமப்புறங்களில் 1,983 இருப்பதாகவும் நகர்ப்புற பகுதிகளில் 1,532 இருப்பதாகவும் நகராட்சிகளில் 1,174 இருப்பதாகவும் மெட்ரோ உள்ளிட்ட நகரங்களில் 1,167 இருப்பதாக குறிப்பாக ஏடிஎம் மட்டும் 5,217 இருப்பதாகவும் அதாவது பிஸ்னஸ்மேன்களுக்கு மட்டும் 12,993 வங்கியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யுபிஐ பயனர்கள் மற்றும் நெட் பேங்கிங் பயனர்கள் முறையே 27% மற்றும் 13% அதிகரித்து முறையே 1.95 கோடி மற்றும் 1.11 கோடியை எட்டியிருப்பதாக கிரெடிட் கார்டு பயனர்கள் 50% அதிகரித்திருப்பதாகவும் அதன் மதிப்பு 2.65 லட்சமாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் மொத்த விற்பனை முனையங்களின் எண்ணிக்கை 56% அதிகரித்து மொத்தம் 20,904 உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.